ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திஸ் இஸ் சக்தி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸசைஸ் 1.4 தேர்ட் செம் பார்க்க போகிறோம். ஸோ தேர்ட் செம் என்ன கொடுத்துருக்கேன்னா, கெமிஸ்ட் ஹேஸ் எ ஒன் சொல்யூஷன் விச் இஸ் 50% ஆக்சன் அண்ட் அதர் சொல்யூஷன் விச் இஸ் 25% ஆசிட். ஹவு மச் ஹீட் ஷுட் பி மிக்ஸ்டு டு டேக் 10 லிட்டர்ஸ் ஆஃப் 40% அண்ட் ஆசிட் சொல்யூஷன்ஸ், ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஒன் சொல்யூஷன் வந்து 50% கொடுத்துருக்காங்க, ஸோ ஓகேங்களா? ஸோ அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, எக்ஸ் வந்து நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ், ஓகேங்களா, நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் 40% ஆக்சிட் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்போ நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் ஆஃப் 50% ஆசிட், ஓகேங்களா, எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒய் என்ன எடுத்துக்கோன்னா, ஸோ நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் ஆஃப் 25% ஆசிட், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரெண்டுமே ஜாயின் பண்ணும்போது ஹவு மச் ஈச் ஷுட் பி மிக்ஸ்டு டு ஹாவ் 10 லிட்டர்ஸ். அப்போ ரெண்டுமே மிக்ஸ்டு பண்ணும்போது 10 லிட்டர்ஸ், ரெண்டுமே மிக்ஸ்டு பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, 10 லிட்டர்ஸ்னு வந்திருக்கு, ஓகேங்களா? அப்போ எக்ஸ் எவ்வளோ, 50% ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் 25% ஆஃப் ஒய் ஈக்குவல், ரெண்டு மிக்ஸ் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எத்தனை லிட்டர் வரும்னா 10 லிட்டர் வரும். ஸோ அது எத்தனை பர்சன்டேஜ் ஆக்சிட் இருக்குன்னா 40% இருக்கு, ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய பர்சன்டேஜ் எனக்கு கரெக்டாக எழுத தெரியும், 50/100x ப்ளஸ் 25/100 ஈக்குவல் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் 40/100, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்மளுக்கு கேன்சல் பண்ண தெரியும், ஓகேங்களா? கேன்சல் பண்ண தெரியும் அப்படின்னால நான் டைரெக்டாகவே அப்ளை பண்ணுறேன், 0 0 கேன்சல் பண்ணிக்கலாமா, ஓகேங்களா? ஸோ 100 100 இங்கேயும் என்ன இருக்குது, 100ஆக இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படியே நம்ம ரைட் பண்ணிக்கலாம், ஓகே. ஸோ என்ன வரும், 50x ப்ளஸ் 25y ஈக்குவல் 40x ப்ளஸ் 40y. ஸோ இது என்ன பண்ணலாம், இந்த சைடு நம்ம எடுத்துகிட்டு வரலாம். ஸோ நம்மளுக்கு இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தால் என்ன ஆகும், 40 minus 50, ஸோ 50x மைனஸ் 40x ப்ளஸ் 25 மைனஸ் 40y ஈக்குவல் 0, ஓகேங்களா? ஸோ என்னால் கவனிச்சிக்கிங்க, 10x மைனஸ் 25 மைனஸ் 15y ஈக்குவல் 0. ஸோ இது என்ன, டிவைடட் பை 3 டேபிள், ஓகேங்களா? டிவைட் பை 3 டேபிள், 2x மைனஸ் 3y ஈக்குவல் 0, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் இப்போ பார்க்கலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் 10, நெக்ஸ்ட்டு 2x மைனஸ் 3y ஈக்குவல் 0, ஓகேங்களா? ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ டெல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 1 2 minus 3, ஓகேங்களா? இது பண்ண முடியும் என்னன்னா, -3 -2 ஈக்குவல் -5. நெக்ஸ்ட் டெல் எக்ஸ், ஸோ எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், இது யூஸ் பண்ண போகிறேன், ஓகே. டெல்லுக்கு பதிலாக யூஸ் பண்ண என்ன வரும், 10 0 1 minus 3, ஸோ என்ன வரும், -30, இஸ் அ ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் டெல் ஒய் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 2 அப்படியே ரைட் பண்ணிக்கிறோம், ஒய் இருக்க இடத்துல மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம், என்ன சேஞ்ச் பண்ணுறோம், 10 0. ஸோ சேஞ்ச் பண்ணால் 0 minus 20 ஈக்குவல் -20. தேர் ஃபோர் கிராமர் ரூல் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கிராமர் ரூல்ஸ் என்னது, கிராமர் ரூல் எக்ஸுக்கு ஆன்சர் டெல் எக்ஸ் டிவைட் பை டெல். ஸோ டெல்லோடைய வேலை என்னது, -30 டிவைட் பை -5, மைனஸ் மைனஸ் கேன்சர் 6 டைம்ஸ், அப்போ 6, ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன வரும், ஒய். ஸோ ஒய்க்கு டெல் ஒய் என்ன வரும், டெல் ஒய் டிவைட் பை டெல் ஈக்குவல் டெல் ஒய் வேலையை எடுத்துருக்கேன், -20 டிவைட் பை -5, மைனஸ் மைனஸ் கேன்சல் 4 times 20, ஸோ 4. தேர் ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் 6 அண்ட் தென் ஒய் ஈக்குவல் 4, திஸ் வ ஆன்சர், ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமாக தெரியுவீங்க. சம்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கொஸ்டின்ல இருந்து எப்படி 2 ஈக்குவேஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நல்லா புரிஞ்சிட்டாவே இந்த சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள், ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ. இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.